தடைகள் விலகட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் சொல்லுவோம் இயேசு ராஜா வருகிறார் தடைகள் விலகட்டும் தடைகள் விலகட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறார் ஆமென் யார் இந்த ராஜா நல்ல மகிமை ராஜா வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள் கதவுகளே திறந்து வழிவிடுங்கள் படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும் தலைகளை உயர்த்துங்கள் கதவுகளே திறந்து வழிவிடுங்கள் வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள் கதவுகளே திறந்து வழிவிடுங்கள் படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும் படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும் உள்ளே நுழையட்டும் உள்ளே நுழையட்டும் யார் இந்த ராஜா மகிமையின் ராஜா யார் இந்த ராஜா மகிமையின் ராஜா தடைகள் விலகட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறார் மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தம் என்றோ அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடம்பை என்றோ தேடுவோம் அவரை நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை கர்த்தருக்கு சொந்தமன்றோ அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடமையன்றோ மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடமையன்றோ தேடுவோம் அவரை நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை தேடுவோம் அவரை நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை இரட்சகர் இயேசுவை இரட்சகர் இயேசுவை யார் இந்த ராஜா மகிமையின் ராஜா யார் இந்த ராஜா மகிமையின் ராஜா மகிமையின் ராஜா தடைகள் விலகட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறார் நேசிகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு சங்கீதம் 119:165 கர்த்தருக்கு புடிபாட்டை பாடுங்கள் ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் என்னை விட்டு விலகாமலும் இரு கர்த்தாவே நீரே என் பங்கு உம்முடைய வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன் முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன் உம்முடைய வாக்கின்படி எனக்கு இறங்கும் சங்கீதம் 119:57-58 The Lord is my light and my salvation.
சாம் 27:1. நீதியை செய்ய கத்தருக்கு வெளியே வந்தது, அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறினார்கள். சங்கீதம் 119:126. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் தந்தொருளி. யோவான் 3:14. கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சங்கீதம் 125:1. கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து அறிகிறீர், என் உட்காரதலையும் எழுந்திருக்கிறதலையும் அறிகிறீர், என்னை தூரத்திலிருந்து நீர் அறிகிறீர். சங்கீதம் 139:1-2. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். உன்னை ஆசாமல் அதிசயங்களை காண பண்ணுவேன். நீங்க 7:15. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி, கர்த்தரை துதிக்கும்படி இந்த 10வது மாதத்தின் முதல் ஆராதனையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், திருச்சபை மக்கள், உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த வார இடை நாட்களிலே நடைபெறுகிற இந்த ஆராதனையில் உங்கள் எல்லாருடைய பங்களிப்பும், குறிப்பாக சிறு பிள்ளைகள் அவருடைய பங்களிப்பு எந்த விதத்திலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் இருக்கிறதை போலவே இந்த இடை நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கொடுத்து வருகிற எல்லா ஒத்துழைப்புக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். பாடல்கள், துதி, ஆராதனை, ஜபத்தில் சிறு பிள்ளைகள் நல்ல வளர்ந்து வருகிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 144:15 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, எங்கள் குமாரர் அரண்மனையில் சித்திரம் தீர்ந்த மூளை கற்களைப் போலவும், எங்கள் குமாரர்கள் ஓங்கி வளர்கிற விருட்சக்கன்றுகளைப் போலவும் இருப்பார்கள். அந்த வசனம் எப்போதும் நம்ம பிள்ளைகள், நம்முடைய சந்ததியினுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அதற்கேற்ற அடையாளங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கேட்ட நல்ல சாட்சிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு மாதத்திலும் அவர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள் தேவன் கிருபையாய் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய சூழ்நிலைமைகளை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறவர். அவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் சரியான நேரத்தில், சரியான நிலையில் கர்த்தர் செய்வார். அந்த விதத்தில் போன மாதமும் சரி, எல்லா மாதமும் அப்படிதான், இந்த 10வது மாதமும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் மீகா 2:13 வசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். கர்த்தர் தாமே அவர்கள் முன்னே போவார், சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான இந்த வாக்குத்தத்தத்தின்படியே ஆமென். அதில் குறிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்காகவே தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு அவைகளை நாம் பற்றி கொள்ளுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சொல்லப்பட்ட அறிவிப்புகளை நம்ம கவனித்திருக்கிறோம். கர்த்தருடைய பந்தி நமக்கு கடந்த 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெற்றது. தெய்வ பிள்ளைகள் நீங்கள் அநேகர், கிட்டத்தட்ட ஒரு 35 பேர்
அந்த நாளிலே வந்து பங்கெடுத்தீர்கள். அந்த நாளிலே வர இயலாதவர்களுக்கு இன்றைக்கு நமக்கு கர்த்தருடைய பந்தி ஆராதனை முடிவிலே நமக்கு இருக்கும். நீங்கள் பங்கெடுத்து செல்ல உங்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு முதல் நாளிலிருந்து 1ஆம் தேதி காலை 8 மணி வரைக்கும் நல்ல மழை இல்லையா, ஆகவே அநேகர் வருவதற்கு வாய்ப்பில்லை. இவைகளெல்லாம் வந்து நமக்கு சாதாரணம். ஆகவே அந்த நாளிலும் ஒரு 13 பேர் அருகாமையில் இருக்கிறவர்கள் வர வாய்ப்பு உள்ளவர்கள். கற்பாயூரணியிலேருந்து பிரேமாம்மா அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தேன். நான் கூட எப்படி மக்கள் வருவாங்களோ என்னமோ, இப்படி தொடர்ந்து மழையாக இருக்கிறது என்று. ஆமேன். என்றாலும் வந்த தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் முழுவதும் நமக்கு தடைகள் நீங்குகிற மாதம். செல்வராஜ் ஐயா சொன்னாங்க, 1ஆம் தேதி காலையில் இந்த வாக்குத்த வசனத்தை சொல்லி ஜெபித்து காரியங்களெல்லாம் முடிந்த உடனே அவர் சொன்னாங்க, பாஸ்டர் 2019 வருஷம், போன வருஷத்துக்கு முந்தின வருஷமும் இதே அக்டோபரில் இதே வாக்குத்தான் என்று. நான் அதை யோசிக்கவில்லை, ஏனென்றால் ஒவ்வொரு வாக்குத்தங்களும் அடுத்த மாதம் நவம்பர், அடுத்த டிசம்பர் ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்து விட்டார். வாக்குத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். இந்த மாதத்தில் பிரத்யட்சமாய் தேவன் தடைகளை இயேசுவின் நாமத்தினால, ஆமேன், தடைகளை நீக்குகிற கர்த்தர். மந்த் ஆஃப் ஆமேன், பிரேக்கிங் த பேரியர்ஸ், எல்லா விதமான தடைகள் நீக்குகிற மாதம். குறிப்பாக வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். வீடு வாசல்களை அதற்குரிய தடைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் நீக்குவதாக ஏற்கனவே அவர் வாக்கு பண்ணிவிட்டார். ஆமேன். வீடுகள், குடும்பங்கள், ஆமேன், நமக்கு எதிராக வருகிற தடைகளை நாம் எல்லாருமே சந்தித்திருக்கிறோம். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் தடைகளா அப்படின்னா என்ன, நான் தடைகளையே சந்தித்ததில்லை. தடைகள் என்றால் என்ன, முட்டுக்கட்டைகள், எதிர்ப்புகள். ஒரு காரியத்தை செய்ய முடியாதபடி ஒரு தடுப்பு சுவர் போல இருக்கிற காரியங்கள். இன்னும் சொல்லப்போ அதான் முட்டுக்கட்டை, மூக்கா மூக்கா, அதிமுக திமுக, இது அது சம்பந்தப்பட்டதல்ல. இந்த மூக்கா வந்து நம்ம மதுரை மூக்கா அழகிரியும் இல்லை, இந்த மூக்கா வந்து ரொம்ப மோசமான மூக்கா, முட்டுக்கட்டை. எதை எடுத்தாலும் ஒரு முட்டுக்கட்டை. சாணி ஏறுனா முளம் சறுக்குது, பட்டகாலிலே படும், கெட்ட குடியே கெடும். இதை சொன்னாங்க இல்லையா, தொடர்ந்து எச்சியான ஆக்சிடென்ட். அப்படிப்பட்டதான கர்த்தர் அவைகள் எல்லாவற்றுக்கும் இந்த மாதத்தில் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். அது என்ன தடைகளாக இருந்தாலும் சரி, மனுஷீக தடைகளாக இருந்தாலும் சரி, பொல்லாத சத்ருவினுடைய தடைகளாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான தீமையின் எந்த ஒரு இயற்கை தடைகள், செயற்கை தடைகள், ஆமேன், நாம் எதிர்பாராத தடைகள் அல்லது முன்கூட்டியே ப்ரீ பிளான்டு அப்டிகல்ஸ், இவைகளை எல்லாமே சத்ருவானவன் வகை தேடி அப்படியெல்லாம் அந்த கண்ணி வைக்கிறதை போல அப்படியெல்லாம் வைத்திருந்தாலும் சரி, தேவன் அதான் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்கள், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். கர்த்தர் அவர்கள் முன்னே போவார். அவர் ராஜா, மகிமையின் ராஜா. அவர்கள் முன்னணியிலே ஒரு கேப்டனைப் போல, ஒரு கமாண்டரை போல கர்த்தர், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சியடைய பாருங்க, அந்த முன்னணியில் உங்களுக்கு முன்னே என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்.
என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஒரு ரெஸ்ட் ஆண்டவர் கட்டளை இடுகிறார், தடைகள் எல்லாம் விலகும். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், இந்த வசனத்தில் நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்களுடைய மீகா இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதுகிறார். கிமு கிறிஸ்துவுக்கு முன்னால் பழைய ஏற்பாட்டு காலங்களில் கிமு 740 710 கிமு என்று சொல்லும்போது இயர்ஸ் எல்லாம் நமக்கு கீழே இறங்கி கொண்டிருக்கும். கிபி இப்போது நடக்கிற இந்த ஆண்டுகள் தான் கொஞ்சம் மேலே, இப்போது 50 அப்படி சொல்லுவோம். கிமு என்று சொல்லும்போது பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு முன்னால் 740 இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்த அதே காலகட்டத்தில் இந்த மீகாவும் தீர்க்க தரிசனம் உரைத்தார். சிறையிருப்பின் காலத்தில், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த காலத்தில், அவர்களுடைய பாவத்தையும் அதே நேரத்தில் அவர்களுக்கு தேவன் அருளும் மகாபெரிய மீட்பையும், இந்த ரெண்டு விஷயங்களையும் ஏசாயா தீர்க்க தரிசியும் சரி இந்த மீகா தீர்க்கதரிசியும் அவர்கள் சொல்லுகிறார்கள். குறிப்பாக ஏசாயா ஒரு ராஜாங்க தீர்க்கதரிசியாக அரண்மனையில் ஒரு ஒரு கிங்லி அல்லது ராயல் ப்ராஃபெட்டாக அரண்மனையில் அவன் ஊழியம் செய்தவன். ஏன்னா அவருடைய உறவுக்காரர்கள் ராஜாக்களாக இருந்தார்கள். அவன் ஒரு ராஜரீக தீர்க்கதரிசியாக அரண்மனையில் ஊழியம் செய்தவர். அதே நேரத்தில் ராஜாக்கள் தவறு செய்யும் போதும் தேவனுடைய வார்த்தைகளை திட்டவும் தெளிவுமாய் அவர்களுக்கு மிகுந்த கண்டிப்போடு சொன்ன ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா. அதனால்தான் அவர் சிரச்சேதம் பண்ணப்பட்டார் என்று சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. அதே போல தான் மீகாவும் ஒரு கிராமிய பின்னணியை கொண்ட கிராம ஊழியரை போல. இப்போவும் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நிறைய ஊழியர்கள் பார்க்குறோம் இன்றைக்கி, நிறையா கோட் சூட் எல்லாம் போட்டு ரொம்ப பிரமாதமாய் டிவியில் எந்த சேனலை பார்க்க, நிறைய சேனல்ஸ்லாம் வருவாங்க, எல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கும் அவங்களுடைய ஊழியங்கள். ஆனால் கிராமத்தில் ஏழை எளிய மக்கள், ஊழியக்காரங்க ரொம்ப சாதாரணமானவர்கள், நாம் அறியாத லட்சக்கணக்கான ஊழியர்கள் இன்றைக்கும் நல்ல அருமையான கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அதே போல தான் இந்த மீகாவும். ஆனால் இப்பிரசங்கத்தில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஏசாயா என்ன கண்டித்து உணர்த்தினாரோ, ஏசாயா என்ன காரியங்கள் எல்லாம் செய்தோ அதே போல தான். ஏன்னா தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் எல்லாருமே ஒன்று தான், சுவிசேஷர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாருமே. ஆகவே இந்த சிறிய ஊழியக்காரனாக இருந்த மீகாவும் கர்த்தருடைய வார்த்தைகளை ரொம்ப திட்டவும் தெளிவுமாக, அந்த பன்னெண்டு அதிகாரங்கள் இருக்கிறது, அதில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப இந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். சரிங்களா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆக தேவனுடைய வார்த்தைகளை திட்டமும் தீர்க்கமாய், இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய நாம், அன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஏற்கனவே சொன்ன சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அவ்வப்போது தீர்க்க தரிசிகளை எழுப்பி ஆண்டவர் என்ன செய்து வருகிறார், தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை, கர்த்தர் அவர்களுக்கு கூறும் நற்செய்திகளை, கர்த்தர் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய எச்சரிப்புகளை அவர் சொல்லி வருகிறார். அதே போல இன்றைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மை பார்த்து தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. ஒன்று. இரண்டாவது, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்ற பாதையும் இன்னைக்கு நாம் கடந்து போகிறோம் அல்லவா, இதே சூழலமே தான். கொரோனாவை தவிர, அன்றைக்கு கொரோனா இல்லை, மாறாக அடிமைத்தனமே ராஜாக்கள் இவர்களை அடிமைப்படுத்தி வைத்தினான். பாபிலோனிய ராஜா, இப்படி பல ராஜாக்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஒரு அடிமைத்தனம் கட்டுக்குள்ளே இருந்தார்கள். அதற்கு முந்தைய நாட்களிலே எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனினால 430 அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். இன்றைக்கும் கூட நாமும் இப்படிப்பட்டதான பாவம், சாபம், பலவிதமான கட்டுகளில் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, கொரோனா என்கிற ஒரு கொடிய ஒரு, அது ஒரு வகையான சாபம், அது ஒரு வகையான ஒரு பெரும் தொற்று. இன்னும் போன வருஷம் ஆரம்பித்தது, இன்னும் நமக்கு முடிந்தபாடில்லை. கண்டினியூவலாக அது ஒன்று மாற்றி ஒன்று,
அது ஒன்றாம் அலைனாங்க, ரெண்டாம் அலைனாங்க, இப்போ மூணாவது அலை வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாடுகளிலே ஃபோர்த்து ஸ்டேஜ், நாலாவது அலைக்கு போய்விட்டது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் காரணத்தில், அது மட்டுமல்ல லாக்டவுன், இந்த வார்த்தையை நம்ம இந்த போன மார்ச்சிலிருந்தான் கேள்விப்படுகிறோம், அப்படி தானே? லாக்டவுன், இன்னொரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை லாக்அப். லாக்அப், லாக்அப்னா என்னது? கிளை சிறை. அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துலேயும், எல்லாத்துலேயும் சிறைச்சாலை நமக்கு தனி பெருசாக தனியாக இருக்கும். ஆனால் இந்த ஏதாவது சின்ன சின்ன குற்றங்களில் ஈடுபட்டவர்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் அடைச்சி வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன ரூம் போல். அதான் லாக்அப், அப்படி தானே? அப்படி தானே? எதுவும் நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேன்னா? வெரி குட், சரி, நீங்கள் திருத்தலாம். ஏன்னா சில நேரம் இல்லை, நிறைய நேரம் நான் ஏதாவது தவறா அல்லது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி நான் ஏதாவது சம்மந்தம் இல்லாது அல்லது வேறு ஏதாவது நான் போட்டு குழப்பிடுவேன். ஆகவே அப்படி எல்லாம் சரி பண்ணுங்க, அதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு. நீங்கள் யாரும் என்ன செய்ய வேண்டாம் பிரச்சனை. ஸோ அந்த லாக்அப்புங்கிற வார்த்தை நமக்கு நல்ல பரிச்சயம். இது என்ன லாக்டவுன் அப்படின்னா? போட்டு அடைச்சிடுறது, லாக்டவுன். அதிலெல்லாம் இப்போ தான் சரிங்களா இப்போது வந்திருக்கிறது கொரோனா, சரிங்களா? இப்படியெல்லாம் நிறையா நம்ம கேள்விப்படுகிறோம். அது மட்டுமல்ல, பள்ளிக்கூடங்கள், தேவாலயங்கள், இன்னும் நிறைய இது. இந்த தேவாலயத்துக்கு தான் இன்னும் தடை நீடித்து கொண்டே போகிறது. பள்ளிக்கூடங்கள் கூட நவம்பரில் திறந்துருவோம்னு சொல்லிட்டாங்க. நமக்கு அக்டோபர் 31 வரைக்கும் லாக்டவுன், நவம்பர் 1லேருந்து ஆலயங்கள் திறக்கப்படலாம் அப்படி சொல்லிடலாமே. அதுக்கும் பாருங்கள் யோசிக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் நவம்பர் வரைக்கும் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் தடைகளை நீக்குகிறவர். இந்த மாதம் ரெண்டாவது வாரம் அதுக்குள்ளேயே, அதுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் வாக்கு பண்ணிவிட்டார், தடைகளை நீக்கி போடுகிறவர். ஆராதனைக்கு விரோதமான தடைகள் இந்த மாதம் விலகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் ஏன் பாஸ்டர் நீங்கள் பிளான் போட்டீங்க? நம்ம பிளான் போய்கிட்டே இருக்கட்டும். இந்த அறிவிப்பு வந்த உடனே அவைகளுக்கு ஏற்றவாறு நம்ம காரியங்களை சரி செய்து கொள்ளலாம், சரிங்களா? ஆகவே தான் நம்ம 31 வரைக்கும் நம்ம பிளானெல்லாம் அது போட்டுட்டோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் செய்வான். ஆகவே இன்றைக்கு நாம் இப்படிப்பட்டதான சிக்கல்களை சந்தித்திருக்கிறோம். அதனால தான் சரியான அந்த வார்த்தையை தேவன் சரியான நேரத்தில் தடைகளை நீக்க அநேகர் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், தடைகளை சந்திக்காதவர்கள் இங்கே ஒருத்தருமே இல்லை, சரிங்களா? பல தடைகளை தாண்டித்தான், அப்டக்கிள்ஸ் இல்லையா, ஹடில்ஸ், சரிங்களா? போராட்டங்கள், எதிர்ப்புகள். இந்த நான் செய்தி கொடுக்கிறதற்கு இன்னைக்கு இந்த நேரத்தில் செய்தி கொடுப்பதற்கு ஏராளமான தடைகளை கர்த்தர் தகர்த்து தான் என்னை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார் என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். பிகாஸ் இட்ஸ் எ ரிசீவ்டு மெசேஜ். தேவன் எனக்கு பிரத்யட்சமாய் அவர் கொடுத்த செய்தி. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறார். அடுத்து, தடைகள் விலகுவது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல, அப்படித்தானா இல்லையா? சுலபமாக விலகிருமா? திருமணமான இந்த 15 ஏன் திடீர்னு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் 3 எங்களுக்கு? 15 25 சில்வர் ஜூபிலி வெட்டிங் டே. ஆனால் அது வெள்ளிக்கிழமையாக போச்சு, ஆராதனை நமக்கு நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் சரி, ஒரு 3 தொடர்ந்து கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை தேவ சமூகத்தில் செலிப்ரேட் பண்ணுவோம் என்று சொல்லி தான் அந்த 3 ஸ்பெஷல் மீட்டிங், 21, 22, 23 முன்கூட்டியே வைக்கலாம் என்று சொன்னால், பாச சர்குணம் அவங்களுடைய டேட் எனக்கு அவங்க வந்து அவைலபிளாக இல்லை அந்த நாட்களில். கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்தினார், கர்த்தருடைய வார்த்தைகள். அதனால தான் திருவசன திருவிழா வார்த்தைகளுக்கு
இந்த மாதம் முழுவதும் வார்த்தைகள். அதனால தான் அடுத்த வாரம் நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் கிடியன்ஸ் இன்டர்நேஷ்னல் கிடியன்ஸ் ஊழியத்திலிருந்து நமக்கு வர்றாங்க. ஆகவே இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள். இந்த செய்தியினுடைய இறுதி பகுதியை கடைசி வாரத்தில் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா இதில் ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 123 தடைகள், நான் கண்டுபிடித்த தடைகள் 123. அதில் எத்தனையை பேச முடியும்னு தெரில. இப்போவே நிறைய பேருடைய பெருமூச்சு கேட்கிறது, எப்பா இவர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே, அதுக்குள்ளே இப்படி ஒரு குண்டை போடுறார். ஓகே, தடைகள் இதனால தான். ஸோ ஆகவே கர்த்தர் மகிமைப்படுவாராக. தடைகள் விலகுவது அவ்வளவு சிரமம் இல்லை. ஏன்னா நாம் எல்லாருமே பல தடைகளை தாண்டி வந்தவர்கள், தடைகளை சந்தித்தவர்கள். அப்படியெல்லாம் நாம் ஒவ்வொருவரை கேட்டால் அனுபவங்கள் பல காரியங்களை நாம் சொல்ல முடியும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அதில் கணவர் வந்து ரொம்ப எதற்கெடுத்தாலும் ஆண்டவுடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறவர். அவருக்கு வந்து 25வது கல்யாண நாள் ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி போய் ஒரு ஜபத்தை பண்ணி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரா. போய் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுகிறார் பல மணி நேரங்கள். ஆண்டவர் மனதிறங்கி அவர் ஜெபத்துக்கு வந்துட்டார். கீழே இறங்கி, மகனே என்னப்பா ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுற, என்ன வேண்டும் கேள், உடனே உனக்கு செய்கிறேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை அப்படி சொல்லி உறுதிப்படுத்தி கேட்டாராம், உனக்கு என்ன வேணும் கேள். அப்போது இந்த சகோதரர் சொன்னாராம், பாஸ்டர் நான் அமெரிக்கா போக வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்து விட்டது, ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைமையில் ஃப்ளைட்டில் போக முடியாது, தடுப்பூசி போட்டாலும் பிரச்சனை, போடலான பிரச்சனை. ஆகவே ஆண்டவரே நீரே ஒரு அற்புதம் செய்யும், மதுரையிலிருந்து அமெரிக்காவுக்கு அதுவும் சிகாகோ நகருக்கு ஒரு பாலம் கட்டி கொடும், ஒரு பாலம் பிரிட்ஜ் ஃப்ளைஓவர், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இல்லை அல்லவா, மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. போன மாதம் தானே எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்க, நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, நான் சைக்கிளில் கூட போயிடுவேன், பாலம் கட்டி கொடுத்துட்டா எனக்கு பிரச்சனையே இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு பாலம் மட்டும் கட்டி கொடுத்துருங்க. ஆண்டவர், ஏ என்னப்பா கேட்குற, நீ கேட்குறதனுடைய அர்த்தம் உனக்கு புரியுதா, மதுரையிலிருந்து அமெரிக்காவில் அது சிகாகோவுக்கு பாலம் கட்டி கொடுக்கறதா, சாத்தியமே இல்லை, எத்தனை நாடுகளை கடந்து ஆப்கானிஸ்தானெல்லாம் தாண்டி போகணும், என்ன எந்த வழியாக போனாலும் 7 கடல்களை தாண்டி, என்ன அத்தனை பேர்கிட்ட நிறைய அதெல்லாம் பல பிரச்சனைகளப்பா, என்னால அதெல்லாம் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம், வேறு ஏதாவது லோக்கலாக சின்ன விஷயம் ஏதாவது கேளுப்பா, நான் உனக்கு செஞ்சு தர்றேன். இது வந்து நிறைய பேருடைய இன்வால்மெண்ட் அதில் இருக்குது, அதிபதிகள் ஜனாதிபதி அவங்கள்ட்டெல்லாம் பெர்மிஷன், அதெல்லாம் ரொம்ப சிரமம், அது என்னால் முடியாது, எனக்கு கடினமான காரியம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சின்னதாக கேளுப்பா அப்படின்னாராம். உடனே இந்த சகோதரர், அப்படியே ஆண்டவரே உங்களுக்கு அது அவ்வளவு சிரமமா, சரி உங்களுக்கு எளிமையானதாக கேட்குறேன், எங்கள் குடும்பத்துக்குள்ள எங்கள் ஒய்ஃபு இருக்காங்களே, என் ஒய்ஃபு அவங்கள்ட்ட சில தடைகள் இருக்கு ஆண்டவரே, தடைகள் அப்டக்கிள்ஸ், எதுக்கெடுத்தாலும் எனக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆகவே இந்த 25 வருஷத்தில் நான் நிறைய அனுபவிச்சிட்டேன்,
அந்த முட்டுக்கட்டைகளை மட்டும் லைட்டாக அப்படி நீக்கி விட்டுருங்க ஆண்டவரே, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆண்டவர் சொன்னாராம், அடுத்த செகண்டே நான் உனக்கு பாலமே கட்டி கொடுத்துட்றேன். தடைகள் வந்து நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இவர் அவர் குடும்பத்தை பற்றி பேசுகிறாருன்னு. நான் பேசுகிறது என் குடும்பத்தை பற்றி அல்ல, நம்ம எல்லார் குடும்பத்தை பற்றியும். பொதுவாக தடைகள், அதை மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா. தடைகள் விலகுவது வந்து அவ்வளவு சுலபம் அல்ல, சாதாரணமாய் விலகிவிடாது. அதனால தான் இந்த வசனத்தை நம்ம அதாவது இந்த வசனத்தை இன்னும் நம்ம நல்லா படிக்கும்போது நமக்கு நல்லா தெளிவாக புரியும். பாருங்கள் அந்த வசனத்தை, தடைகளை நீக்கி போடுகிறவர், பிரேக்கர் ஆஃப் பேரியர்ஸ், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவர்தான் எல்லாவற்றையும் செய்கிறவர், கிரியை செய்கிறவர் கர்த்தர், அவர் நமக்கு முன்னால் போகிறார் சரிங்களா. அவர் தான் கேப்பபிள் பர்சன். அவரை பற்றி பின்னால் சொல்லப்பட்டிருக்கு, அவர் சேனைகளின் கர்த்தர், மகிமையின் ராஜா, அவர் தான் கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், கிரியேட்டர் ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ், மேக்கர் ஆஃப் த வேர்ல்டு, அது மட்டுமல்ல கமாண்டர், சீஃப் ஆஃப் தி ஆர்மி, இப்படி எல்லாம் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்கிறார், ஹீ ஜஸ்ட் கோஸ் பிஃபோர் அஸ், அவர் நமக்கு முன்னால் போய்கிட்டே இருக்கிறார், அவ்வளோதான். அவருக்கு சக்தி உண்டு, வல்லமை உண்டு, இதோ உலகத்தில் எல்லா அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அத்தாரிட்டி ஹாவ் பீன் கிவன் அன் டு மீ, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் என்ன செய்கிறாரா, முன்னால் போகிறார், அவ்வளோதான். ஒரு சாதாரண ஜஸ்ட் இஸ் வாக்கிங் பிஃபோர் அஸ் சரிங்களா. அடுத்த வார்த்தை கவனியுங்கள், அவர்கள், இன்னும் சொல்கிறேன், முதல் வசனம் முதல் வார்த்தை தடைகளை நீக்கி போடுகிறவர், சிங்குலர், ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கு, நீக்கி போடுகிறவர் இல்லையா, அது கர்த்தரை குறிக்கிறது, ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர்களுக்கு, அவர்கள் புளூரல் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்றால் யார், இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு, இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் நாம். ஆகவே அவர்களுக்கு, அவர்கள் என்ன செய்வார்களா, அதுக்கு முன்னால தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து, அதாவது தடைகளை நீக்கி போடுவதற்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் கொடுக்கிறவர், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன கர்த்தர் நமக்கு முன்னால் போறாரு. அந்த தடைகளை நீக்குவது யார், நீக்கி போடுவதற்கு பலன் கொடுக்கிறவர் தான் அவர். இந்த வசனத்தின்படி அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து, தமிழ்லையும் சரி, நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் எந்த டிரான்ஸ்லேஷன் எடுத்து நீங்கள் என்ஐவி, கேஜேவி, ஏஎம்வி, என்ஏஎஸ், எந்த டிரான்ஸ்லேஷன்லையும் பாருங்கள், அந்த அர்த்தம் மாறுகிறது இல்லை. கர்த்தர் முன்னே போகிறார், இவர்கள்தான் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து, துதியின் வாசல், விசுவாசத்தின் வாசல், அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒவ்வொரு கிரியையும் பாருங்கள், செங்கடலை கர்த்தர் பிளந்தார். இப்படி கேட்கிறேனே, செங்கடலை பிளந்தது யார், மோசேயா திறந்தாரு, மோசேயை பயன்படுத்தி கர்த்தர் திறந்தார். வெறும் மோசை மட்டும் திறந்திருக்க வாய்ப்பே இல்லை. இன்னொன்னு, கர்த்தரால் மோசை இல்லாமல் செய்ய முடியுமா, முடியாதா, முடியும்.
அவர் வானத்தையும் பூமியையும் வார்த்தையினாலே படைத்தவர். மோசே எங்க இருந்தார்? அவர் உருவாக்கப்படவே இல்லை. ஸோ அவ்வளவு வல்லமை உள்ளவர், ஏன் மோசைகிட்ட சொல்லணும், உன் கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டு, ஏன் சொல்லணும்? ஹீ நீட்ஸ் அவர் கோஆபரேஷன், தேவ பிள்ளைகளுடைய ஒத்தாசை, அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எந்த தடைகளையும் நீக்குவதற்கு தேவன் நமக்கு பலனளிப்பார். ஆனால் அதற்குரிய நூறத்துணையான அல்லது அட்லீஸ்ட் பாதி ஒத்துழைப்பு நம்முடைய கரத்தில் இருக்கிறது. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். கோலியாத்தை கொன்றது யார்? என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? தாவீது. அவருக்கு பலன் கொடுத்தவர், ஞானம் கொடுத்தவர். அவர் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தாவீது சொல்லுகிறார், நீயோ பட்டயத்தோடும், கோலியாத்தே பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறார், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில், கர்த்தருடைய நாமத்தில் தாவீதை கொண்டு கோலியாத்தை ஜெயித்தார் இல்லையா? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், ஓங்கி டம்னு ஒரு மண்டையில் போட்டிருந்தாருன்னா கோலியாத் அப்படியே உள்ள போயிருப்பார் இல்லையா? ஆண்டவர் தாவீதை பயன்படுத்தினார். ஆமென். முல்லை முள்ளால் தான் எடுப்பார் கர்த்தர். உங்களை கொண்டு எந்த இடத்துல ஆமேன் தடைகள் ஏற்பட்டதோ, அது யாரால தடைகள் ஏற்பட்டாலும் சரி, எந்த மனுஷீக தடைகளாக, இயற்கை செயற்கை பிசாசின் பொல்லாத எதிரிகளின், நான் சொன்னேன் இல்லையா 120 அவைகளெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த எந்த தடைகள் வந்தாலும் சரி, அவைகளை நீக்கி போடுவதற்குரிய பலனை தேவன் நமக்கு தருவான். ஆமேன். அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எந்த போராட்டங்கள், அவருக்கு எதிராக வந்த தடைகள் லிஸ்ட் போடுறாங்க, பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ அந்நிய மனுஷரோ தேவதூதரோ மனுஷரானாலும், அவர் பெரிய லிஸ்டே போடுறார். எந்த தடைகள் வந்தாலும், நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே, நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினா போதும். பாத்தீங்களா, போன வாரமே இந்த பாட்டு பாடணும்னு நினைக்கிறேன், நேசக்குடி என்மேல் பறக்க, சரிங்களா? உடனே டக்குன்னு அப்படியே பிடிச்சிடலாம். ஒரு இதுக்கு ஒரு தபையில் போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். ஓகே, எங்கே வந்தோம்? தடைகள் போராட்டங்கள் இவளெல்லாம் வந்தாலும் கர்த்தர் வெற்றார், சரிங்களா? ஆகவே கர்த்தர் நம்மை கொண்டு ஆண்டவர் மாற்றுவார். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறார். வேதத்தில் இந்த தடை அப்படிங்கிற ஃபஸ்ட் அப்பியரன்ஸ், அந்த தடை என்கிற வார்த்தை முதலாவது எங்கே நமக்கு காணப்படுகிறது என்றால், ஆதியாகமம் 24:56 வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். ஆதியாகமம் 24:56 என்கேஜ்மெண்ட்ல எல்லாம் வாசிப்போம். அதற்கு அவன், யார் அந்த அவன்? எலயேசர். யார் எலயேசர்? ஆபிரகாமினுடைய மூத்த உக்கிரானக்காரன் அல்லது வேலைக்காரன். எதற்காக இங்கே வந்திருக்கிறார்? நடந்த சம்பவம் என்ன? ஈசாக்குக்கு, ஆபிரகாமின் மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி அனுப்பப்பட்ட ஒரு நல்ல உண்மையும் உத்தமமான ஒரு தேவ மனுஷன்.
அவர் வரும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, அவர் எப்படி ஜபம் பண்ணி ஆயத்தமாய் பெண்ணை தேடி வருகிறார், இதெல்லாம் குடும்பத்தின் தலைவர்கள் தலைவிகள் ஆகிய தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் ஒவ்வொரு என்கேஜ்மெண்ட்லையும் இதெல்லாம் வாசிப்போம். ஆகவே திருமண காரியங்களிலே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான சம்பவங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. இவைகளெல்லாம் நம்ம பிரசங்கித்திருக்கிறோம். சரி, போகட்டும். ஜபத்தோடு அவர் ஆயத்தமாகி அவர் வரும்போது காரியங்கள் எல்லாம் இவர் ஜபித்தபடியே கதான் கர்த்தர் நடத்தினார் என்றால் அது எல்லாம் எந்த தடையும் இருக்காதுங்க, அது எல்லாம் ரொம்ப சுமூகமாய் போகும். அப்படியெல்லாம் வந்து இப்போ ரெபேக்கால் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது ஒருத்தர் அங்கே உட்காந்து பிள்ளைகளை கொஞ்சம் அமைதிப்படுத்து உட்காந்து. சரி, பிள்ளைகள் இவ்வளோ நேரம் அவங்க அமைதியாக இருக்கிறது கஷ்டம்தான் என்றால் கொஞ்சம் அவங்கள பிள்ளைகளை டெவலப் பண்ணிக்க. மேகி, கிளாடி, நீங்களா? ஓகே. ஆகவே இளையேசர் இப்போது சொல்லுகிற வார்த்தைகள் தான். இப்போ வந்தாச்சு, சொல்கிறார்கள் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அதாவது லாபான் ஆபிரகாமினுடைய உறவினன். இந்த லாபான் அவன் வீட்டுக்கு தான் இந்த இளையேசரை கர்த்தர் வழிநடத்தி வருகிறார். ரெபேக்காள் மூலமாய் ரெபேக்காளை முன்கூட்டியே அங்கே வர்ற வழியிலேயே சந்தித்து விட்டார்கள். அவங்க பண்ணுற ஜபம்லாம் தெரியும். இளையேசர் ஜபம் பண்ணுறார், இந்த ஒட்டகங்களுக்கு யார் தண்ணீர் கொடுக்கிறார்களோ, ஒரு துறவண்டையில் இருக்கிறேன், யார் எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, எந்த பெண் உமக்கும் கொடுக்கிறேன் ஒட்டகங்களுக்கும் கொடுக்கிறேன் என்று சொல்லுவாளோ அவளே என் எஜமானுக்கு நியமித்திருக்கிற பெண்ணாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து கொண்டு ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கல்யாணமோ எந்த ஒரு காரியமோ வீடோ ஒரு படிப்போ ஏதாவது ஒரு அடையாளத்தை கேளுங்க. ஒரு அது தப்பு கிடையாது. இங்கே கேட்டார் கர்த்தர், உன் மன விருப்பத்தின்படி அவர் உனக்கு செய்தருளுவார், உமது ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர்கிட்ட நம்ம பேரம் பேசுகிறது அப்படி செய்யக்கூடாது. ஆனால் இப்படி என்ன செய்யலாம், ஆண்டவரே இப்படி நான் செய்கிறேன் கர்த்தர், நிறைய உதாரணங்கள் நம்ம பார்க்கிறோம் சரிங்களா. அதில் அப்படி சொன்னார், ஜெபம் பண்ணார், அவர் மன விருப்பத்தின்படி கர்த்தர் அருளி செய்து ரெபேக்காளை என கர்த்தர் ஏற்கனவே நியமித்து விட்டான். ரெபேக்காள் தான் ஈசாக்குக்கு ஏற்ற மணப்பெண் என்று. ஆகவே சரியாக எல்லாம் நடத்தினார். ரெபேக்காள் சொல்கிறாங்க, ரெபேக்காள்கிட்ட இளையேசர் கேட்குறார், மகளே எனக்கு தாகத்துக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொடுக்க முடியுமா? துறவுன்னா ஒரு கிணறு போல் ரொம்ப ஆழம் இல்லை, கொஞ்சம் ஆழமுடைய ஒரு பெரிய ஒரு சின்ன கிணறு போல துறவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இறங்கி தான் குடத்தில் தண்ணீர் மொண்டு வெளியே கொண்டு வர வேண்டும் சரிங்களா. ஒரு பெரிய மோட்டார் பம்போ அல்லது வேறு எதுவுமோ கிடையாது, மனுஷங்க தான் இறங்கி படி இருக்கும், அதில் இறங்கி தண்ணீர் கொண்டு வரணும். இப்போது ரெபேக்காள் உடனடியாக ஒரு வாலிப பிள்ளை, என்ன அழகும் சௌந்தரியமும் சரிங்களா, கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறது பாருங்கள் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. கொண்டு அந்த பெண் சொல்கிறாள், உமக்கும் தண்ணீர் கொடுப்பேன். ஒட்டகத்துக்கு கேட்கவே இல்லை. கேட்டாரா இளையேசர்? கேட்கல. ஏங்க, ஒரு துறவில் ஏறி ஒரு குடம் தண்ணி கொண்டு வர்றவங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா, இடுப்புலையோ தோல் மேலையோ வச்சோ கொண்டு வர்றவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். இந்த இவங்களோ வனாந்தரத்தில் நடந்து வந்திருக்கிறாங்க. ஒட்டகங்கள், ஏராளமான ஒட்டகங்கள் வந்திருக்குது, வேலைக்காரர்கள் நிறைய வந்திருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க ரெபேக்காள் பாருங்கள், எல்லாம் பெண்கள் திருமணத்துக்கு ஆயத்தமாகிறவர்களே எல்லாம் ரெடியாக இருங்க. அப்படிப்பட்ட ஆயத்தம் உங்களுக்கு இருக்கிறம்போது தான் கர்த்தர் தூக்கிட்டு போயிடுவார் உங்களை, அப்படியே தூக்கிட்டு போயிடுவார். எங்கே? மணமகன் இருக்கிற இடத்திற்கு. ஆண்டவர் உங்களை அப்படியே கொண்டு போயிடுவார். அற்புதம், ஆச்சரியமாக. இது ஏனோ தானோ என்று நடந்ததில்லை, தற்செயலாக நடந்ததல்ல. இந்த ரெபேக்காளுடைய அர்ப்பணிப்பு, டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க். வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு அவங்கவுங்க அம்மா அப்பாட்ட கேட்டால் தான் தெரியும். ஏன்னா ரெபேக்காள் அப்படி உற்சாகமாய், ஒட்டகங்களுக்கும் தண்ணி வார்த்தா இருக்கலாம், ஒட்டகம் எப்பா தண்ணி அது சேமித்து வைக்கும்,
ஒட்டகம் தாக்கம் தீர்க்கணும்னா அது எவ்வளவு நேரம் எத்தனை குடம் எடுத்தாங்கன்னு தெரியல. நாங்கள் கர்த்தர் வாக்கிய பண்ணியிருக்கிறார். அடுத்து ஸ்டெப்பு கேட்குறார், உன் தகப்பனுடைய வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா? ஓ தாராளம், ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் இருக்கிறது, தாராளமாக வாங்க. பாருங்கள், அந்நியரை உபசரிக்கிறதற்கு சரிங்களா. இதெல்லாம் நடந்தேறியது. வந்தாங்க, லாபானும் அவர் தகப்பனும் பெத்துவேலும் வரவேற்றார்கள். பெத்துவேல் யாருன்னா சாராளுடைய தம்பி, நம்ம யாக்கோபுக்கு சாரி ஈசாக்கினுடைய மாமனாராக மக மாறப்போகிறவர். ஸோ இப்படி காரியங்கள் எல்லாம் கைகூடி வருது. சொல்கிறாங்க, நான் பெண் பார்க்கும்படி வந்தேன், எங்கள் எஜமான் ஆபிரகாம் அவருடைய மகன் ஈசாக்கு இந்த காரியங்களெல்லாம் சொன்ன உடனே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நாங்கள் நலம்பலம் ஒன்றும் சொல்லக்கூடாது, நீர் தங்கி புசிக்கலாம், எல்லா காரியமும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க, நாங்கள் ஒன்றும் சொல்லலை. அடுத்து கேட்குறாங்க, சரி அதுக்குள்ளே எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. பேசி முடி இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு ஓகே, பொண்ணுட்டு என்ன கேட்கல, பெற்றோர்களாக பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தானே எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் ராத்தங்கி என்ன செய்யுங்க, இங்கிருந்து இழைப்பாரி இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து போகலாம். அப்போ தான் சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணி இருக்க, 46வது வசனம், 56வது வசனம், கர்த்தர் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். பொண்ணை இளையேஸ்வரோட அனுப்புவதற்கு இவர்களுக்கு மனமில்லை. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, அதில் எல்லாம் ஓகே, ஆனால் என்ன செய்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், தாமதப்படுத்துகிறார்கள், டிலே. முதல் தடை குடும்பத்தினரால் குறிப்பாக திருமண காரியங்களிலே ஏற்படுகிறது என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். கர்த்தர் வாரியத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் தடை செய்யாதிருங்கள். இளையேசர் அந்த வார்த்தையை பயன்படுத்த அவசியமே இல்லை. ஏனென்றால் காரியங்கள் எல்லாம் ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் கைகூடி வந்து கொண்டிருக்கிறது. நாம் எதிர்பார்த்தபடி, நாம் கேட்டுக்கொண்டபடி, நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம் இல்லையா, எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதன்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு முட்டுக்கட்டை, இப்போ வேண்டாம், அது குறை இது குறை. முதல் தடை கல்யாணத்தில், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே முதலாவது அற்புதம், ஃபஸ்ட் அண்டர்ஸ்ட், அதாவது அவுட்ஸ்டாண்டிங் சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள் எங்கே நடந்தது? கல்யாண வீட்டில், கானாவூர் கல்யாண வீட்டில். சம்பந்தம் புரிகிறதா? முதல் தடை, அதனால தான் ஆண்டவர் முதல் அற்புதத்தை திருமண வீட்டில், திருமணம், அதனால தாங்க சொல்கிறாங்க திருமணம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று. கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார், இந்த ரெண்டு விஷயங்களும் நடப்ப, கர்த்தர் சொல்கிறார் இந்த ரெண்டு விஷயங்களுக்கும், வீடு வாங்குறதோ வீடு கட்டுறதோ, எனக்கு நிறையா தேவனுடைய பிள்ளைகள் வீடு கட்டிக்கொண்டிருக்கிறாங்க, அந்த காரியங்களை நடத்துவதற்கும் கர்த்தர் பிரத்யட்சமாக சொல்கிறார். இந்த திருமண தடைகள் தடை செய்யாதிருங்கள். தடை செய்கிறது யார்? மாமன், மச்சான், சித்தப்பன், பெரியப்பன் இல்லை, ஓன் ஃபேமிலி, தாயும் சகோதரனும். இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டும். ஒருவேளை நமக்கு இது என்ன சாதாரண குடும்ப பாசம், இல்லை இல்லைங்க, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிற போது
தேவனுக்கு உடனே ஏன் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிற நீங்கள் ரெண்டு பேரும் தான்ப்பா தடவன் அவங்க அப்பா கூட ஒன்றும் சொல்லுங்க. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. ஒட்டுமொத்தமாக எல்லார் மேலேயும் பழி போட்டு விடவில்லை. தாயும் சகோதரனும் சொல்கிறாங்க. பெண் எங்களோடு இருக்கட்டும், ஒரு 10 நாளாவது இருக்கட்டும். அடுத்து தடை செய்யாதிருங்கள்னு சொன்ன உடனே அடுத்து அவங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகிறது. சரி, ரெபேக்கால் இடத்துலையே கேட்டுருவோமே அப்படின்னு கேட்ட உடனே ரெபேக்கால் ஒருவேளை உள்ளே இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த நாட்களில் ரொம்ப முகத்தை மூடிக்கொள்வது, முக்காடிட்டு கொள்வது, அப்படிலாம் ரொம்ப நிறைய காரியங்களை செஞ்சாங்க. ஸோ இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே ரெபேக்கால் கூப்பிடுறாங்க. ரெபேக்கால் வர்றாங்க, மாமனாரை பார்க்கல, தனக்கு கணவனாக போகிற ஈசாக்கை பார்க்கவில்லை. ஆள் எப்படி இருப்பார் ஒன்றும் தெரியாது, எந்த ஊர் ஒன்றும் தெரியாது, போக்குவரத்து அறியாத ஒரு எவ்வளோ தூரம் என்ன ஒன்றுமே தெரியாது. ஒரே ஒரு வார்த்தை, இந்த மனுஷனோடு போகிறாயா? இந்த மனுஷன் ஒரு வயது முதிர்ந்த இல்லை, அங்கே உட்கார்ந்துருந்த இளையேசர் மூத்த ஊழியக்காரர், இந்த மனுஷனோடு போகிறாயா? அவர் யார், அவருக்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன? சீனியர் பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், இவாஞ்சலிஸ்ட், ப்ராஃபெட்டு, ஒன்றும் கிடையாது. இந்த மனுஷனோடு போகிறாயா? நாங்கள் உனக்கு என்ன கொடுப்போம், அவங்க உனக்கு என்ன கொடுப்போம், ஒன்றும் கிடையாது. உடனடியாக பாருங்கள் ரெபேக்காளுடைய பதில். எங்கள் அம்மாட்ட கேட்கணும், நான் ஃபோட்டோ பார்க்கணும். ஃபோட்டோ பார்க்காம எப்படி? அருமையானவர்களே, உடனடியாக அவங்களுடைய பதில் என்ன? உடனே கர்த்தருடைய வார்த்தை பிரத்யட்சமாய் வருகிற, தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தைக்கு ஒரு நாளும் முட்டுக்கட்டை போடாதீர்கள். பொண்ணோ மாப்பிள்ளையோ யாரோ எந்த ஒரு காரியமாக முட்டுக்கட்டை போடாதீர்கள். உடனடியாக ஏசி சொல்லுங்க, அது மகிமையான காரியங்கள். ரெபேக்காள் போகிறாங்க, நடந்த சம்பவம் நமக்கு தெரியும், எதையும் எதிர்பார்க்கும். ஸோ தடைகள், ரெபேக்காளுக்கு அப்படி அந்த தடை நீங்குவதற்கு என்ன? விசுவாசம், தேவன் மேலே விசுவாசம். ஒரு முன்பின் அறியாத ஒரு மனுஷனோட, அதுவும் கட்டிக்க போகிற புருஷனும் இல்லை, இவர் வந்து ஜஸ்ட் என்ன சொல்கிறது, அவர் புரோக்கர் அப்படி தானே, ஏஜென்ட், மீடியேட்டர், பொண்ணு பார்க்கறதற்கு அனுப்பிவிடப்பட்டு வந்தவர், மாப்பிள்ள இன்னொருத்தர். சரி, மாப்பிள்ள வீட்டிலிருந்து யாராவது வந்திருக்கோம், இல்லை, இவர் வேலைக்காரர். இந்த மனுஷனை நம்பி பாருங்க, அவர்களை நேர்வழையாய் நடத்தி வந்த கர்த்தரை அந்த பெண் விசுவாசித்தான், தடை உடனடியாக விளங்கினது. அங்கே ஒரு மகிமையான காரியம், அந்த ஈசாக்கு தான் ரெபேக்காள். முற்பிதாக்களில் மூன்றாவதாக ஈசாக்கு விளங்கினார். அவருடைய சந்ததியிலேதான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்பட்ட நம்முடைய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவதரித்தார். அருமை தேவ பிள்ளைகளே, தடைகளை இயேசு கிறிஸ்து நீக்குகிறார், தேவன் நீக்கி போடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு அவர் தர போதுமான தெய்வமாக இருக்கிறார். சரிங்களா, தடைகள் எல்லாம் விலகும். என்ன தடை என்பதை, ஒரே ஒரு தடை மட்டும் நாம் பார்த்து நாம் நிறைவு செய்வோம். இது ஒரு குடும்பத்தில் ஒரு தனி நபருக்கு மங்களகரமான காரியத்தில், மங்களகரமான காரியம் எது நடந்தாலும் பல தடைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். குடும்பத்தினர் விசுவாசத்தோடும் நல் நம்பிக்கையோடும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கும் போது தேவன் குடும்பங்களிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். ரெண்டாவது, ஒரு திரள் கூட்டத்திற்கு எதிராய் வந்த ஒரு தடை, அதை நாம் தியானிப்போம். யாத்ராகமம் 5:2. யாத்ராகமம் 5:2.
அதற்கு பார்வோன் இஸ்ரவேலை போக விடுவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோன் ஏற்படுத்துகிற தடை. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி அவர்களுடைய கூக்குரலை கேட்டு, அவர்களுடைய பெருமூச்சு கண்ணீரை கேட்டு ஆண்டவர் மோசை அனுப்பி எத்தனையோ அற்புதங்களை எல்லாம் செய்தும் அவன் மனம் கடினப்பட்டு அவனுடைய ஒரு பெரிய தடை. இந்த பார்வோன் பிசாசுக்கும் அடிமைத்தனத்திற்கும் சாபத்திற்கும் அடையாளமாக இருக்கிறார். பாவம், சாபம், பிசாசு, சரிங்களா? உலகம், மாமிசம், பிசாசு, அது இன்னொன்று. இது பாவம், எகிப்தின் அடிமைத்தனம், அடிமைத்தனம், பாவம், சாபம், பிசாசு, இந்த மூணுக்கும் அடையாளமாக இந்த பார்வோன் விளங்குகிறான். கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கு அதிகமான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் தடையாக இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? நான் ஜனங்களை போக விடுகிறதில்லை, முட்டுக்கட்டையாக இருக்கிறான். இந்த தடையை தேவ ஜனங்கள், இதையும் பாருங்க, கர்த்தர் உடனே ஆளை மாத்திரல. கர்த்தர் உடனே, நாம் என்ன நினைக்கிறோம், ஆளை தூக்குங்க ஆண்டவரே, ரட்சிங்க அல்லது பட்சிங்க ஆண்டவரே. ஹீ நெவர் டஸ் தஸ். ஆண்டவர் ஒரு நாளும் அவர் செய்ய மாட்டார். நான் உங்களோடு இருப்பேன், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் செய்வார். நம்முடைய கைகளை யுத்தத்திற்கும் அவர் யுத்தம் செய்கிறவர். ஏன் நம்ம கையை பழக்கு வைக்கணும்? நம்மை கொண்டு தாங்க செய்வார். அநேகர் என்ன நினைச்சுக்கிறார்கள் என்றால், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். சும்மானா ஐடிலா அப்படி இருக்கிறது அல்ல. நீங்கள் அமர்ந்திருந்து மெடிடேட் பண்ணி எண்ணி பாருங்கள். இதுவரை நடத்தின தேவன், இத்தனை கொரோனா வந்துச்சு, எங்க 65 நாட்களாக இன்னும் கோமா ஸ்டேஜில், அமெரிக்காவின் இந்தியானா மாகாணத்தில் என்னோடு கூட படித்த ஊழியக்காரர் ஃபிலிப் சையத் அன்சாரி இன்னும் 65 நாட்களாகி 85 லட்சம் ரூபாய் செலவழித்தும் இன்னும் கோமாலிருந்து மீள முடியாதபடி பண்ணியிருக்கிறோம். பாஸ்டர் ஃபிலிப் அன்சாரி அவருடைய சுகத்திற்காக ஜோமன்னு சொல்லி இன்னும் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்டதான தருணங்களிலும் கர்த்தர் உங்களை என்னையும் இவ்வளவு நமக்கு சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் அருளி இம்மட்டுமாய் காத்த தேவன் பார்வன் அப்படி நிமிஷத்தில் அப்படி மாற்றி போட்டு விடவில்லை. மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை பஸ்கா ஆசரிக்கும்படி சொன்னார். அப்படித்தானே? பஸ்கா ஆசரித்து ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசும் பொழுது சங்கார தூதன் கடைசி 10 வாதைகளிலே சங்கார தூதன் எகிப்தின் தலைச்சன்களை, முதற் பேரான பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்கள் வரை முதற் பேர் அனைத்தையும் சங்கரிக்கும்படி சங்கார தூதனை அனுப்பினார், சரிங்களா? அப்படி அனுப்பப்பட்டு எகிப்தில் எங்கும் அழுகுரல், மரண ஓலம் எல்லா வீடுகளிலும், முதற் பேர், முதற் பிள்ளை, ஆணோ பெண்ணோ முதற் பிள்ளை, ஃபர்ஸ்ட் பார்ன், அது மரணி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்துகிற ஒரு சங்கார தூதன் அப்படி வருகிறான். அங்கே வழியிலே ஒரு இஸ்ரவேல் ஜனத்தை, வீட்டை பார்க்கிறான். அவன் பட்டயத்தை, உருவின பட்டயத்தோடு அவன் உள்ளே நுழைய முற்படும் போது அவனுடைய கண்களுக்கு நேராய் தெரிகிறது, அங்கே பூசப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அவன் பக்கமாய் விலகி, ஆமேன், வாதை உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வாக்கின்படி அவன் அப்படியே கடந்து போகிறான். அந்த அற்புதம் நிகழ்ந்த உடனே அங்கே அற்புதம் நடக்கிறது. என்ன அற்புதம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அடுத்த
வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் 9:28 போங்கள், நீங்கள் போகலாம், ஜன ஒருத்தர் இருக்கக்கூடாது, விட்டு எடு உடனே கிளம்பு போக விடு. 9:28 வாசிங்க, இது போதும், இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒழியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடையில்லை, இனி உங்களுக்கு தடையில்லை. பஸ்கா ஆசரிக்கும் போது ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவுடைய நாமம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை, சாபத்தை, பிசாசை ஜெயித்தார்கள். தேவ ஜனங்கள் விடுதலையானார்கள். நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், ஆமென். தெய்வீக ரட்சிப்பு, கர்த்தர் ரட்சிப்புக்கு, பிசாசின் அடிமைத்தனத்திற்கு, சாபத்திற்கு இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் கர்த்தர் நீக்குகிறார், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை, வேத வசனம், அதனால தான் இந்த வேத வசனங்களை, ஆமென், கண்டிப்பாக இந்த கூட்டங்களுக்கு, சிறப்பு கூட்டங்களை மிகுந்த பிரயாசத்தோடு நம்ம ஏற்பாடு பண்ணியிருப்பதனுடைய காரணம் வேத வசனங்கள். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு நிறைவேற்றுவார், பிரியமானவர்களே, ஆமென். ஆண்டுடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் எழுமி நிற்போம். கர்த்தருடைய